Hi, Namaste. I'm a friend Jaya Srinivasan. Welcome to Veggies Recipe. In the kitchen, Ambal is a rumba pidicha, Navarathi alarm panakuria, Dadionam. Dadionam abdina, Thai sadam. Nama panakuram. Nere, Thai sadama. Ama, Thai sadana, ye abdina, and ye beginners, the Thai sadam simple and recipe at the Kuda, Adipani Mulcha the Kapram Punjan and the Yiriki poet there, Mr. Ranga. Wholesale when the seeker of Pulichi is there, Mr. Ranga. தரிவர் என்ன என்ன தயிர் சாதனம் புளிக்கதான் செய்யும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலே போதும், தயிர் சாதம் ஒரு நாள் ஃபுல்லா புளிக்காம இருகாம நல்லா வந்து பண்ண முடியும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓட சொல்ல போறேன் தயிர் சாதம் பண்றது. ஆமா, எங்க வீட்டுல கரெக்டா சொல்லிட்டாங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓட இன்னைக்கு வந்து உங்களுக்கு தயிர் சாதம் இருகாம புளிக்காம ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்தாலும் நல்லா சூப்பர் புது ஃப்ரெஷ்ஷா நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி லலிதா சகஸ்ரநாமத்துல பாத்தீங்கன்னா தத்யன்னா சக்த ஹிருதயா அப்படின்னு வரும். அதாவது தயிர் சாதம் ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதம் அம்பாளுக்கு. அதே மாதிரி தயிர் சாதம் எப்படி பண்றதுன்னு இந்த ரிஷி முனிகள் சொன்ன ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு. அந்த அளவுக்கு பழைய காலத்து நம்மளோட ரெசிபி இது. இதை எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறது பிகினர்ஸ்க்காக நான் காமிக்க போறேன். வாங்க பாக்கலாம். தயிர் சாதம் பண்ணுறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி நான் குக்கரில் எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதற்கு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி, ஒரு கப்பு பால் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. அப்போ ஒரு கப்புக்கு மூணு கப்பு. நம்ம ரைஸ்க்கு என்ன மாதிரி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சு குழைய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப குழஞ்சி போகும்போது தான் தயிர் சாதம் கலந்ததுக்கப்புறம் இறுகி போகும். இதை ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம தயிர் சாதத்துக்கு தாளித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில், மற்றபடி வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்கணும், அப்போ தான் தயிர் சாதத்துக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கடுகு நல்லா வெடிச்சாச்சு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா அதிகமாகவும் சேர்த்துக்க வேண்டாம், பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அப்போ தயிர் சாதம் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ரொம்ப காரமாயிடும். இது வாசனைக்காக தான் நம்ம சேர்த்துக்கோம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகா உடைக்க வேண்டாம், அப்படியே முழுசாக போட்டு வதக்கிக்கலாம். இதனாலேயும் கொஞ்சம் நல்லா வாசனை இருக்கும், லேசான ஒரு காரம் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப காரமாக இருக்காது. உடச்சி போட வேண்டாம், அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். இஞ்சி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், துருவி ஆட் பண்ண வேண்டாம். பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணும்போது வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அங்கே நமக்கு ஒரு சின்ன பீஸ் நமக்கு வாயில் சாப்பிட கிடைக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். துருவி போட்டோம் அப்படின்னா அதை அப்படியே வதங்கி மொத்தமாக ஒரே இதில் ஒரே இடத்துல இருந்துடும். அப்போ நமக்கு அது இஞ்சி மட்டும் தனியாக வாய் கிடைக்கும், அது அப்படி வேண்டாம். மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை இது வாசனைக்காக சேர்க்கறது, இது உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், பெருங்காயம் நல்லா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும் தயிர் சாதத்தில் பெருங்காயம். இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சூடு நல்லா ஆறணும். எப்பயுமே நம்ம தாளித்த உடனே சூடு அப்படியே ஆட் பண்ணுவோம் இல்லையா, தயிர் சாதத்துக்கு மட்டும் சூடான தாளிப்பு ஆட் பண்ணக்கூடாது. இப்போ குக்கர் திறந்து பார்த்தோம்னா சாதம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, ரொம்ப கரெக்டாக இருக்குது. கரண்டியால் ஒருத்தர் மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக மேஷ் பண்ணி விட்டுலாம். அந்த குழம்பு கரண்டி இருக்கும் இல்லையா, அதை லேசாக மேஷ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு பேஸ்ட்டு மாதிரி ஆக்கக்கூடாது. அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கும்போது தான் அப்படியே இறுகி போயிடும் தயிர் சாதம். அதனால் அப்படி வேண்டாம், லேசாக மசிய விட்டுக்கோங்க. பாருங்கள் நான் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சாதம் வேகும்போது ஒரு கப்பு பால் ஆட் பண்ணோம், இப்போ ஒரு கப்பாக பால் ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட்டு இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு வந்து நல்லா ஆறி போச்சு, சுத்தமாக சூடில் நான் விரல் வச்சு உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதை இப்போ இந்த சாதத்தில் ஆட் பண்ணிப்போம். தயிர் சாதத்தில் ஒரு சிலர் வந்து மாதுளம்பழம் ஆட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் மாங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்சது என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எப்போ ஆட் பண்ணணும்னா சர்விங்க்கு முன்னாடி ஆட் பண்ணணும். நீங்கள் தயிர் சாதம் கலந்ததுமே நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த தயிர் சாதம் வந்து சீக்கிரம் புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஆட் பண்ணுற எந்த விஷயமே சர்விங்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தயிர் சாதத்துக்கு தயிர் ஆட் பண்ணணும் இல்லையா, நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து லேட்டாக சாப்பிட போகிறீங்க, பேக் பண்ணிங்க, அதை எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை லேட்டாக தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணால் போதும். இப்போ நாங்கள் வந்து உடனே சாப்பிட போகிறோம், இது உடனே கன்சியூம் பண்ணிட போகிறோம். அதனால நான் ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம சாப்பிட்றலாம். இதே நீங்கள் வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அது எவ்வளோ நேரம் இருந்தாலும் இருகவும் இருகாது, புளிக்கவும் புளிக்காது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த தயிர் சாதத்தோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு.
இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சாதம் வைக்கும் போதே 3 கப்பு, அதாவது 2 கப்பு தண்ணி 1 கப்பு பால் ஆயாச்சு. அப்ப 3 கப்பு வெந்ததுக்கு அப்புறம் 1 கப்பு பால், அப்புறம் 1 கப்பு தயிர், 5 கப்பு ஆனதுனால இந்த அரிசிக்கு இன்னைக்கு இதுக்கு மேல தண்ணியை எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. அதனால இது இறுகாம அப்படியே இருக்கும். அதே 5 கப்பு நீங்க மொத்தமா முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொழ கொழன்னு போயிட்டு இறுகி போயிடும். இதுதாங்க சீக்ரெட், வேற ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக்கேன், கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா தயிர் சாதம் பர்ஃபெக்டா நீங்க பண்ணிட முடியும். பர்ஃபெக்டான தயிர் சாதம் சர்விங்க்கு ரெடி. இதே மாதிரி தயிர் சாதம் நீங்க பண்ணி பாருங்க, உங்க வீட்லயும் இறுகாம புளிக்காம சூப்பரான தயிர் சாதம் உங்களால பண்ண முடியும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.